நீங்க வந்து மார்க்கெட்டிங் பண்றவங்க பண்றத வந்து நாங்க எதிர்க்கிறோம். அது வந்து நாங்க வந்து லீகலா தான் கேக்குறோம். நாங்க உங்களை கெடுக்கணும்னு அவசியம் இல்ல. நாங்க லீகலா ஃபைட் பண்றோம். நீங்க என்ன பண்ணுங்க அவ்வளவு கேக்குறீங்க நீங்க. அவ்வளவு நான் வந்து படம் எடுத்துறேன். நீங்க எழுது சார். சென்சார் வாங்கி சரக்கு படத்தை பத்தி பேசல. சரக்கு படத்துல இருக்கக்கூடிய சில ரோல்களை பத்தி பேசுறோம். அது எகைன்ஸ் அட்வகேட். அட்வகேட் ரோல்ல நீங்க மார்க்கெட்டிங் பண்றவங்க பண்றீங்க. அது தவறு. அது காமிச்சிருக்கேன். அது தவறு சார். என்ன நீ கோர்ட்டுக்கு போங்க. போ சார். கண்டிப்பா போ. கண்டிப்பா போ. கண்டிப்பா போ சார். கண்டிப்பா போ. கண்டிப்பா போ. ஓகே கண்டிப்பா போ. நாளைக்கு நான் இந்த கமிஷனர்ட்ட பாப்போம். ஒரு தொழில வந்து கொச்சப்படுத்த கூடாது. ஒரு குற்றவாளி வந்து நிர்வாகம் கொண்டு நாங்க இது சம்பந்தமா அவர் என்ன
நான் என்ன சொல்ற வக்கீல் தொழில் சொல்லிட்டு அவர் பெயில் இருக்க அதிர்க்க சொல்லி பிரச்சனை பண்ண வந்திருக்காரு. அவரே நீங்க வந்து மார்க்கெட்டிங் பண்றவர் பண்றதை வந்து நாங்க எதிர்க்கிறோம். அது வந்து நாங்க வந்து லீகலா தான் கேக்குறோம். நாங்க உங்களை கெடுக்கணும் எங்களுக்கு அவசியம் இல்ல. நாங்க லீகலா ஃபைட் பண்றோம். நீங்க என்ன பண்ணு அவ்வளவுதான் கேக்குறீங்க. அவ்வளவு நான் வந்து படம் எடுத்திருக்கேன். நீங்க எடுத்து சென்சார் வாங்கி சரக்கு படத்தை பத்தி பேசல. சரக்கு படத்தை எடுக்கக்கூடிய சில ரோல்களை பத்தி பேசுறோம். அது எகைன்ஸ்ட் அட்வகேட். அட்வகேட் ரோல் தான் நீங்க மார்க்கெட்டிங் பண்றவர் பண்றீங்க. அது தவறு. காமிச்சிருக்கேன் தவறு சார். என்ன நீ கோர்ட்டுக்கு தேவையில்லாதீங்க. எவங்க அப்ப 7.5 கோடி வந்தாலும் தடுக்க முடியாது. உங்க வேலையை பாருங்க போங்க. நல்லா இருக்கா இல்லையா? சூப்பர் சூப்பர் சூப்பர். என்ன ரீசன் சார்? சார், இவரே சரக்குங்கிற ஒரு படம் எடுக்கிறார். அந்த படத்தில் எடுக்கக்கூடிய டைட்டிலுக்கோ இல்லை அவர் நடிக்கக்கூடிய விஷயங்களோ இல்லை. அதில் வந்து அட்வகேட் தொழிலை பாதிக்கிற மாதிரி 2-3 ரோல் வருது. சரக்கு பாட்டில்ங்கிற ஒரு ஸ்டிக்கர் வந்து அட்வகேட் லோபோ வருது. அவசியம் இவர் அட்வகேட்டாக இவர் ஒரு ரோலில் நடிக்கிறாரு. அப்போ அட்வகேட் ரோலில் நடிக்கக்கூடிய இடத்துல வந்துட்டு அந்த ஒரு சிறந்த கதாபாத்திரத்தை அவர் காட்டணும். அட்வகேட்டாக அவர் காட்டல. உங்களுக்கு அட்வகேட் ரோலில் நடிச்சுட்டு அதில் வந்து அந்த சாராய பாட்டில் வந்து அட்வகேட் ஸ்டிக்கர் லோபோ இருக்குது. அதை நாங்கள் வந்து அப்ஜெக்ஷன் பண்ணுறோம். அந்த லெக் பேண்டு அதில் வந்து அப்ஜெக்ஷன் பண்ணுறோம். அந்த லெக் பேண்டோட ஸ்டிக்கர் சொல்லியிருக்கு எங்களோட அட்வகேட்டோட ஃபண்டமெண்டல் சென்சார் போர்டில் எல்லாம் பார்த்து தான் சார் வண்டி சார் சொல்லி முடிச்சேன். சென்சார் போர்டில் கேட்கணும் சார். சம்மந்தமா இல்லை இல்லை சார். யார் கூப்பிட்டா சார்? யார் கூப்பிட்டா? யார் கூப்பிட அவசியம் இல்லை சார். எங்களுக்கு யார் கூப்பிட்டாங்களோ இல்லை யார் கேட்டாங்களோ அவங்க தான் நீங்க பண்ணணும். வைத்தவங்க ஒரு ஒரு மேரேஜ் மண்டபத்தில் நீங்க போயிருப்போம் வைங்களா? இது சோசியல் ஐட்டம் இல்லை இல்லை சார். மீடியா பிரஷ்வா கூட இல்ல. உங்களை யாரு உள்ள விட்டா? உள்ள யாரு விட்டா? உங்களை யாரு விட்டா? இன்விடேஷன் இருக்கா? பப்ளிக் ஷோ இல்ல. நார்மலா பப்ளிக் ஷோ இல்ல. இருக்கா இங்க யாரு பிரஸ் கிளப் கார் காமிங்க சார். பிரஸ் கிளப் கார் காமிங்க. 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 அட்வகேட் கும்பாடு கேட்டா
பார் கவுன்சில் மெம்பர்ல நாங்க உள்ள வரலாமா? நாங்க உள்ள வரலாமா சார்? நீங்க மீடியா வரலாம். ரொம்ப அருமையான ஒரு நடிப்பு. கதாநாயகிய நடிக்கிறவங்க ரொம்ப சிறப்பா அமைச்சாங்க. ஒரு விஷயம், நான் ஒரு ஹைகோர்ட் அட்வொகேட், இந்த ரோல்ல வந்து அட்வொகேட்டா இருந்து அட்வொகேட் தொழில வந்து கொச்சப்படுத்துற மாதிரியும், ஒரு சில வந்து மார்க்கெட்டிங் பண்ற மாதிரி வந்து ஒரு அட்வொகேட் ஃபீல்ட வந்து மெயிலு இந்த கேஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் சொல்றாரு. அவர் வந்து உண்மையாலுமே ஒரு சிறந்த நடிகரா இருக்கிறாரு, அதுக்கு நம்ம அப்ரிசியேட் பண்றோம். ஆனா அட்வொகேட் தொழில கொச்சப்படுத்துறதுக்கு அவர் பயங்கரமா மன்னிப்பு கேட்கணும்.
இது சம்பந்தமா அருமையான ஒரு படத்தை வந்து அருமையான படத்தை ஒரு அட்வொகேட் நாட்டுல 1000 அட்வொகேட் இருக்கிறான், ஒரு அட்வொகேட் தப்பு பண்ணாம இருப்பான் சொல்ல முடியுமா? அதை இங்க அவ்வளவுதான். ரொம்ப அருமையான ஒரு நிகழ்ச்சி, அருமையான படம், நிச்சயமா நீங்க எல்லாரும் இந்த சரக்கு படம் மிகப்பெரிய வெற்றி பெறும். எப்படி வந்து தமிழக அரசாங்கம் டாஸ்மாக் வந்து டார்கெட் பண்றாங்களோ தீபாவளிக்கு பொங்கலுக்கு 467 கோடி 500 கோடி டார்கெட் பண்றாங்க தமிழக அரசா. இந்த படத்துக்கு 1000 கோடி டார்கெட் பண்ணும் தமிழ்நாடு, மது குடிப்பால் மது குடிப்பால் 1000 கோடி டார்கெட் பண்ணும் தமிழக அரசு. தீபாவளிக்கு 460 கோடி, பொங்கலுக்கு 500 கோடி டார்கெட் பண்ணா, மது பிரியர்கள் 1000 கோடி டார்கெட் பண்ணும், 1000 கோடி டார்கெட் பண்ணும். சரக்கு வாங்க, சரக்கு வாங்க. அன்பாள இந்த நிகழ்வுல சமூக நல ஆர்வலர்கள் கூட்டமைப்பின் சார்பாக சரக்கு இருந்தா அவித்து விட, இல்லைன்னா சலாம் போட்டு ஓடி விடு என்றதுக்கு இணங்க மன்சூர் அலிகான் அவர்கள் தமிழகத்தின் மட்டுமல்ல ஆங்காங்கு நடக்கக்கூடிய அனைத்து அவலங்களையும் எடுத்துக் கொடுத்த படத்தை ரொம்ப சிறப்பாக ஏற்படுத்திய மன்சூர் அலிகானுக்கு வாழ்த்துக்கள். படம் நல்லா இருக்கா இல்லையா? நல்லா ரசிக்கிறீங்களா? வணக்கம். சசிபெருமாள் ஐயா தன்னுடைய இன்னுயிரை 2015 தன்னுடைய இன்னுயிரை களத்திலேயே உயிரை விட்டார். இந்த மதுவிலக்கு வேண்டும், உண்ணாமலை கடையிலே மார்த்தாண்டத்திலே அந்த கடையை மூட வேண்டும் என்பதற்காகத்தான் தன்னுடைய இன்னுயிரை மாய்த்து கொண்டார். அவருடைய நாங்கள் வந்து அவரோடு போராடி இத்தனை நாட்கள் நாங்கள் பல்வேறு போராட்டங்களை எடுத்தோம். அந்த போராட்டங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு தீர்வாகவும் அனைத்து மக்களிடையையும் கொண்டு சேர்க்கும் படமாகவும் இதை நாங்கள் பார்க்கிறோம். எங்களுடைய போராட்டங்கள், எங்களுடைய சிறை, எத்தனையோ நாங்கள் வந்து இதற்காக வந்து நாங்கள் போராட்டம் செய்தும் கூட அனைத்து மக்களையும் எங்களுடைய போராட்டம் சென்று சேரவில்லை. ஆனால் இன்றே மன்சூர் அலிகான் ஐயா அவர்கள் இந்த துணிந்து இந்த கருத்தை எடுத்து இந்த படத்தில் நடித்திருப்பது ஜெயக்குமார் ஜெய அவர்களுடைய டைரக்டராக இயக்குநராகவும் இருக்கின்ற இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்பதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை. நம்முடைய மாணவர் ஒருவர் தினேஷ் என்பவர் இந்த மதுவிலக்கு வேண்டும் என்பதற்காக தன் இன்னுயிரை மாய்த்து கொண்டார். பாளையங்கோட்டையிலே மதுவிலக்கு வேண்டும் என்று பல்வேறு சிறுவர்கள் மாணவர்கள் தன்னுடைய இன்னுயிரை மாய்த்து கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு எல்லாமே இது ஒரு பிரதிபலனாக இருக்கிறது. படம் மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, அந்த சந்தோஷத்துல இருந்தோம். ஆனா வக்கீலுங்க அவங்க தெரிஞ்சு வந்திருக்கிறாங்க, கதையை பத்தி தெரிஞ்சு தூண்டி விட்டுருக்காங்க. ஆனா நான் இதுக்கெல்லாம் யாரும் பயப்படுறவங்களாம் கிடையாது. இதை பாருங்க இன்னும் போயிட்டு இருக்குது, ஒரு நல்ல இதை கெடுத்து பாக்குறாங்க. அவனால தடுக்க முடிஞ்சா தடுக்கட்டும், நம்ம அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை. இவ்வளவு பண்ணி பண்ணிருக்கிறோம், குடும்பத்தோட பார்க்க வேண்டிய படம். எல்லாம் பார்த்தவங்களை கேளுங்க, வெற்றி விழாவில் சந்திப்போம். நன்றி, சந்திப்போம். 20 வருடங்கள் போராடியத ஐயா வந்து ஒரே ஒரு தடவை சொல்லிருக்காங்க. தங்கல சிந்து பாடிட்டு இருக்காங்க. எடுங்க, மக்கள் சப்போர்ட் பண்ண மக்கள் இருக்காங்க, அதை பத்தி கவலை இல்லை. யாரு எப்படி யாரு தோண்டி விட்டாங்க? அவர் தான் கேட்டாரு. இங்க படம் பார்த்தாங்களா? யாரு கூப்பிட்டாங்க தெரியல? ஏ ப்ரொடக்ஷன் மேனேஜர், யாரு கூப்பிட்டீங்க? எப்படி என்ன பார்க்க மாட்டீங்களா? அதுக்குதான் நான் ஷோவே போடுறது இல்லை.
நன்றி வணக்கம். செலவு பண்ணி படம் எடுத்திருந்தா கேள்வி கூத்தா கோர்ட்டுக்கு போக சொல்லு. வணக்கம், நான் எழுச்சூர் அரவிந்தன். தான் வர சொல்லுங்க. ஏய் யாரு அடிக்க போறாங்க? ஏய் வந்துருங்க, தேவையில்லாம பிரச்சனை பண்ண பாக்குறாங்க. நீ வா வெளிய வா, நம்ம ஆளுங்கெல்லாம் வெளிய வந்துரு. யாரும் பேசலாம், சைலண்டா பேசிட்டு போயிட்டே இருப்போம். நம்ம யாரும் எதுவும் பேச வேண்டாம். மீடியா அவங்க நம்ம ஒண்ணும் பண்ணக்கூடாது. சும்மா கத்திக்கிட்டு அவர் போயிடுவோம். வணக்கம், நான் எழுச்சூர் அரவிந்தன். அரவிந்தன் இந்த படத்துடைய வசனகர்த்தா. இவங்க படத்துல வசனத்தை எழுதினவர். ஆமா, வேலைன்னு வந்துட்டு நான் வெள்ளக்காரன். இந்த படத்தின் வசனகர்த்தா, நகைச்சுவை எழுத்தாளர். சந்திப்பையா எழுச்சூர் அரவிந்தன் அவர்கள். இந்த படம் எல்லா கைத்தட்டலுக்கும் இவர் தான் காரணம். இல்ல நான் இல்லப்பா, அது நான் மட்டும் காரணம் இல்ல, தலைவர் தான் காரணம். அவர் என்கரேஜ் பண்ணாரு, நிறைய போல்டா வசனங்கள் எழுதுங்கன்ட்டு. இது உங்க கிரவுண்டு, நிறைய விக்கெட் எடுங்க, எந்த கட்சியா இருந்தாலும் பாக்காதீங்க, பூந்து விளையாடுங்கன்னாரு. அவர் கொடுத்த தைரியம், அவர் கொடுத்த என்கரேஜ்மெண்ட்ல பொலிட்டிக்கல் சட்டையர் எனக்கு, நான் ஒரு மானசீக குருவா நினைக்கிறது சோ சாரு. அவர் வந்து போல்டா எந்த கட்சி தப்பு பண்ணாலும், புரட்சித்தலைவர் தப்பு பண்ணாலும் கேட்பாரு, கலைஞர் தப்பு பண்ணாலும் கேட்பாரு. அப்படி ஒரு பொதுவான ஆள் அவர். அந்த மாதிரி அவருடைய ரூட்டை ஃபாலோ பண்ணி பொதுவான இடத்துல இருந்துகிட்டு எந்த கட்சி தப்பு பண்ணாலும் நாங்கள் திரைப்படத்தின் மூலமாக கேட்போம், இனி வரும் காலத்திலும் தொடர்ந்து கேட்போம் என்பதை சொல்லிக் கொடுக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம், சத்யேந்திரா பேசுகிறேன். படம் பார்த்து ரொம்ப என்டர்டைனிங்காக இருக்குது. அதுக்கப்புறம் சூப்பர் மெசேஜ் இருக்குது, சூப்பர் மெசேஜ் இருக்குது. என்ன விஷயம்ட்டா, மன்சூர் அலி கான் சாருக்கு இருக்கிற தைரியம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் யாருக்கும் கிடையாது. அவருக்கு இருக்கிற தைரியம் நம்ம மாதிரி ஆட்கள்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணும், நாங்களெல்லாம் உண்மையை பேசுகிறோம் அன்னிட்டு நான் அவரை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். படம் எல்லாம் நல்லா நடிச்சிருக்காங்க, காமெடி நல்லா இருக்குது, என்டர்டைனிங்காக இருக்குது. சும்மா சலார் மாதிரி படம் எல்லாம் எடுத்துகிட்டு வராதுங்க, யாரும் பார்க்க மாட்டார். இந்த மாதிரி படங்கள் எடுத்துகிட்டு வாங்க, காமெடி இருக்கு, சிரிச்சுட்டு போகட்டும். ஃபுல்லு கண்ட்ரி டென்ஷன்ல இருக்காரு, வந்து ரெண்டு மணி நேரம் சந்தோஷமா போகட்டும். தேங்க்யூ சார். சூப்பர் சூப்பர் சார். நன்றி, ரொம்ப நன்றி.